த்ரெட்ஸ் அண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயசீதா அரவிந்த். இன்னைக்கு நம்ம சாரீ பிளவுஸ் பட்டு பாவடையா எலாஸ்டிக் வச்சு எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க. லென்த் வந்து 17 இன்சஸ் இருக்கு. எலாஸ்டிக் வித் நான் யூஸ் பண்ண போது வந்து 1 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். பெல்ட் லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வேஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு பெல்ட் வேணும். ஸோ பெல்ட் வந்து அதனாலே இந்த மெஷர்மெண்ட்ஸ் 2 இயர் ஓல்ட் பேபிக்கான மெஷர்மெண்ட். ஸ்கர்ட் வித் வந்து 3x வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட். நான் தைக்கிறது வந்து ஒரு சாரீ பிளவுஸ்ல. ஸோ இப்போ நம்ம வந்து 1 இன்ச்க்கு வித் வைஸ் மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு மார்க் எடுத்து நம்ம 1 இன்ச் மார்க் எடுத்து அடுத்த இன்ச்சில் எடுக்கணும். அப்படிலாம் வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு லைன் வச்சுட்டு இன்னொரு லைன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ப்ளீட்டையும் ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம வச்சது வந்து நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து என்னோடய வேஸ்ட் மெஷர்மெண்ட் 18 இன்ச்சஸ். ஸோ 18x2 9 இன்ச்சஸ். ஸோ நான் 9 இன்ச்சஸ் வர மாதிரி ப்ளீட் பண்ணிக்கேன். கடைசி ப்ளீட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளீட் பண்ணிக்கோங்க. அது எக்ஸாக்டாக 1 இன்ச் இந்த மாதிரி வராது. இப்போ நம்ம நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். ஸோ மேலே ஒரு ஸ்டிச் போட்டுருவோம். அப்புறம் வேர்டிக்கலாக ஒரு 4 இன்ச்சஸ்க்கு நான் ஸ்டிச் போடுறேன். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிசைன் தான். இது வேணும்னா இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ மேலே ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் வேர்டிக்கலாக ஒவ்வொரு ப்ளீட்லையும் நம்ம 4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்க, இப்போ நான் இது மாதிரி போட்டுட்டேன். சைடில் வந்து நான் ஓவர்லாக் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ப்ளீட்ஸ் வெர்டிகலாக ஸ்டிச் போட்டதுனால கீழே மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃப்ரில் மாதிரி. இது வந்து வெய்ஸ்ட் பெல்ட்டு. லென்த் வந்து 18 இன்ச்சஸ். நம்ம வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட்டோட லென்த்தே தான் எடுத்துக்கணும். வித் வந்து 3 இன்ச்சஸ். இப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 இன்ச் எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுவோம். இப்போ நம்ம வெய்ஸ்ட் பெல்ட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணுவோம். வெய்ஸ்ட் பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடுச்சு. ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் லென்த் வந்து நீங்கள் 3 to 3.5 வச்சுக்கோங்க. இப்போ வெர்டிக்கலாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஒவ்வொரு ப்ளீட்டையும் ஸ்டிச் பண்ணிடுங்க. மறக்காமல் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஒவ்வொரு தம்மியும். இப்போ நம்ம ஸ்கர்ட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரைட் சைட்ஸாக வைங்க. ராங் சைட் நமக்கு தெரியணும். ஸோ இப்போ ராங் சைடில் 2 சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சைடில் வந்து ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெய்ஸ்ட் பெல்ட் இருக்கா, நான் வெய்ஸ்ட் பெல்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன். நம்ம கரெக்டாக இப்போது 18 இன்ச்சஸ் ப்ளஸ் 1/2 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வெய்ஸ்ட் பெல்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை ராங் சைஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் நம்ம போட்டுறோம். ஆல்ரெடி இன்னொரு எண்டை வந்து நம்ம ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணிடுங்க எல்லா சைடும். சரி, நம்ம எலாஸ்டிக் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் இந்த கேஸிங்க. பேக் சைடு 1-4 இன்ச்சஸ்க்கு கொஞ்சம் கேப் கொடுத்துருங்க. 3-4 இன்ச்சஸ் இருந்தால் போதும்.
நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிருக்காங்க. உங்களோட எலாஸ்டிக் வந்து வெயிஸ்ட் மெஷர்மெண்ட், சைல்டோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 4 to 5 inches கம்மியாக எடுத்துக்கணும். இப்போ என்னோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் 18 inches, நான் இங்கே வந்து 14 inches தான் இங்கே எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். என்னோட எலாஸ்டிக் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெச்சி, அதனால நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்டிஃபான எலாஸ்டிக்காக இருந்தால் ஒரு 3 inches கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நாம் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறோம். உங்கள் மெஷினில் ஜிக்ஸாக் ஸ்டிச்சிங் இல்லாட்டி இட் இஸ் ஓகே, நீங்கள் நார்மல் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். நீங்கள் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொடுத்த அந்த ஓப்பனிங்கை நார்மல் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்போ நம்ம இந்த ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணிடணும். நான் அந்த இதை இந்த வீடியோவில் காமிக்கலை. நீங்களும் இதே மாதிரி ஒரு பிளவுஸ் பீஸை பாவாடையாக கன்வெர்ட் பண்ணி பாருங்க. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவும் உங்களுக்கு நன்றி.